சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் 3 ஆண்டுகளாக பட்டா வழங்காததை கண்டித்து விநாயகபுரத்திலிருந்து தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாநில தலைவர் முன்னாள் எம்எல்ஏ டில்லி பாபு தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்டு பல்வேறு கிராம பகுதிகளில் வசிக்கும் மலைவாழ் மக்களுக்கு 3 ஆண்டுகளாக பட்டா கேட்டு மனு கொடுத்தும் கிடப்பில் கிடக்கும் 1000 மனுக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டியும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பழங்குடி நல இயக்குனர் 4 தேதிகளில் கூட்டம் நடத்தி பட்டா வழங்க சொல்லியும் கேட்காத அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மாவட்ட வன அலுவலகத்தில் வன உரிமை மனுக்கள் 1000க்கும் மேற்பட்ட மனுக்களை திரும்பி கொடுக்க கோரியும் ஜாதி சான்றிதழ் கேட்டும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மலைவாழ் மக்களுக்கு பட்டா வழங்காமல் வஞ்சிக்கும் வருவாய்த்துறையினரை கண்டித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.